முன் போலீஸை பார்த்து பதறும் போலீஸ், இனி ஆட்டம் க்ளோஸ். ஒரு மாநிலத்தில் புதிதாக ஆட்சி அமைத்த ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் தங்களுக்கு தேவையான அதிகாரிகளை தங்களுக்கு நெருக்கமான முக்கிய இடங்களில் பணி அமர்த்துவார்கள். மற்றொன்று, கடந்த ஆட்சியில் இருந்த அதிகாரிகளை இடமாற்றம் செய்வார்கள். அப்படித்தான் தமிழகத்தில் மீண்டும் புதிதாக ஆட்சி அமைத்த திமுக தனக்கு நெருக்கமான தங்களது உண்மையாக இருப்பார்கள் என பல அதிகாரிகளை நியமனம் செய்தார்கள். ஆனால் அதுதான் தற்போது பெரும் சிக்கலை உண்டாக்கியிருக்கிறது. இதுவரை தமிழக அரசியல் களம் பார்க்காத ஒன்றாக புதிதாக பாஜகவின் மாநில தலைவராக முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலை நியமிக்கப்பட்டிருந்தார். இப்போது இவர் வெளியிடும் ஆதாரங்கள் ஆட்சியை கையில் வைத்துள்ள திமுக அரசின் அமைச்சர்களை மட்டுமின்றி பல அரசு அதிகாரிகளையும் தூக்கத்தை கெடுக்க செய்துள்ளது. வழக்கமாக ஒரு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதனை எதிர்க்கட்சிகள் கண்டிப்பார்கள் அல்லது ஆர்ப்பாட்டம் போராட்டம் என நடத்துவார்கள். ஆனால் எந்த தலைவர்களும் கையில் டேட்டாவை வைத்து கொண்டு எங்கு என்ன நடந்தது, மத்திய உள்துறை எப்போது எச்சரிக்கை விடுத்தது, புலனாய்வு அமைப்புகளிடம் ஏன் ஒப்படைக்கவில்லை, ஏன் விசாரணை தாமதம், ஏன் சம்பவங்கள் நடைபெறுவது முன்கூட்டியே தடுக்கவில்லை என அக்கு வேறு ஆணி வேறாக கையில் ஆதாரங்களுடன் இதுவரை தமிழக வரலாற்றில் கேள்வி எழுப்பியது இல்லை. இந்த சூழலில் திடீர் திருப்பமாக ஒரு தரப்பினர் அண்ணாமலைக்கு எப்படி ஆதாரம் கிடைத்தது, அண்ணாமலையை என்ஐஏ விசாரிக்க வேண்டும் என தெரிவிக்க அண்ணாமலையோ பதிலுக்கு என்னிடம் ஆதாரங்களை கேட்டு என்ஐஏ விசாரணை நடத்தினால் அனைத்து ஆதாரங்களும் ஒப்படைத்துவிடும், பல தலைகள் உருள ஆரம்பிக்கும், என்னிடம் தகவலை சொன்ன காவல்துறை அதிகாரிகள் யார், அவர்களை அடக்குமுறை செய்த அமைச்சர்கள் யார் என அனைத்து பட்டியலும் வெளிவரும் என்று சொல்லினார். அண்ணாமலை இவ்வளவு சொல்றாரு, சில தலைகள் உருளுமா, உங்க பதவியும் போயிருங்கிறாரு. இந்த சூழலில் பல்வேறு காவல்துறை சேர்ந்த முக்கிய அதிகாரிகள் கடும் கலக்கத்தில் இருக்கின்றனராம். தமிழகத்தைச் சேர்ந்த முக்கிய அதிகாரிகள் யார் யார் அண்ணாமலைக்கு தகவல் கொடுத்துள்ளார்கள் என்ற தகவலை ஆளும் கட்சியின் தலைமை உளவுத்துறை மூலம் விசாரிக்க கூறியுள்ளதாம். இதில் பல காவல்துறை அதிகாரிகள் தற்போதைய ஆட்சியில் சேர்ந்த முக்கிய பணியிடங்கள் கிடைக்காத காரணத்தினாலும், சில அதிகாரிகள் தேச நலன் கருதியும் பல்வேறு தகவல் அண்ணாமலையுடன் பரிமாறிக்கொண்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாம். அண்ணாமலைக்கு மாநிலத்திலிருந்து தகவலை கொடுக்கும் காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகள் யார் யார் என்று கண்டுபிடிக்க ஒரு சிறப்பு குழுவை செயல்படுத்துவதாகவும் கூறப்படுகிறது. இது ஒருபுறம் இருக்க, பல்வேறு காவல்துறை உயர்மட்டத்தில் உள்ள மிக மிக உயரிய பொறுப்பில் உள்ள அதிகாரிகள் பலர் அண்ணாமலை மீது கடும் கலக்கத்தில் இருக்கிறார்களாம். வழக்கமாக முன்னாள் அதிகாரிகள் இந்நாள் ஆட்சியில் உள்ள காவல்துறை அதிகாரிகளை பார்த்துதான் பயப்படுவார்களே தவிர, தற்போது முதல் முறையாக முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியை பார்த்து இந்நாள் ஐபிஎஸ் அதிகாரிகள் பலர் கலக்கத்தில் இருப்பது தமிழக அரசியலில் புதுவித திருப்பத்தை உண்டாக்கி இருக்கிறது. ஒரு பக்கம் ஆளும் கட்சியின் பிரஷர், மற்றொரு பக்கம் மத்தியில் உள்ள ஆளும் கட்சியின் பிரஷர் என எதை சமாளிப்பது, எதை மக்களிடம் கொண்டு செல்வது, ஒருவேளை மாற்றி நடந்தால் மத்தியில் உள்ள அரசு மூலம் பாஜக அழுத்தம் கொடுக்கும் என பல அரசு அதிகாரி உயரதிகாரிகள் தற்போது அமைதியாக நடுநிலையாக செயல்பட தொடங்கியுள்ளனராம். இதுவே தமிழகத்தில் ஆளும் கட்சியான திமுகவிற்கு பெரும் பின்னடைவை பார்க்கப்படுகிறது. மாநிலத்தில் ஆட்சியில் இல்லாமலேயே பாஜக சுதந்திரமாக அரசு அதிகாரிகளை கையகப்படுத்தி இருப்பதும், அவர்களின் ஒவ்வொரு அசைவுகளை கண்காணிப்பதும் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. களத்தில் உண்மையான எதிர்க்கட்சியாக பாஜக செயல்படுவதும், அரசு அதிகாரிகள் பாஜகவிற்கு உறுதுணையாக இருக்கிறார்களோ என்ற சந்தேகம் ஆளும் திமுகவிற்கு கடும் பின்னடைவை உண்டாக்கி இருக்கிறதாம். உளவுத்துறை அதிகாரிகளை வைத்து மாநில பாஜக தலைவர்களை நோட்டமிடும் காலம் மாறி இப்போ பாஜக தலைவர் ஒருவரே உளவுத்துறை அதிகாரிகள் தொடங்கி தமிழகத்தின் உயர்மட்ட அதிகாரிகள் வரை தூக்கத்தை தொலைத்து இருப்பது வழக்கமான தமிழக அரசியல் ஆட்டத்திற்கு
க்ளோஸ் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது.